இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வீடியோ. இன்னைக்கு 60 இட்லி, மல்லிப்பூ இட்லி, மல்லிப்பூ இட்லி 60 இட்லி. எங்க அப்பா நானும் ஒரு செட்டு, நானும் எங்க அம்மாவும் ஒரு செட்டு. இதுல 30 இட்லி, 30 இட்லி. எங்களுக்கு ஒரு செட்டுக்கு வந்து 30 இட்லி. ஆமா, அந்த 30 இட்லியை யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க, எந்த குரூப் ஃபர்ஸ்ட் ஜெயிக்குதோ அவங்களுக்கு லெக் பீஸ். செம்மையா வர்த்த லெக் பீஸ், ரெண்டு லெக் பீஸ், செம்மையான லெக் பீஸ். இதை வந்து அநேகமாக நாங்கள் தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். பார்த்துலாம் பார்த்துலாம், இது ஓரமாக இருக்கும். இது வந்து இப்போ ஆளுக்கு 30 இட்லி பிரிச்சுக்கலாம். தேவன் இருக்கனால பயமே, தேவன் இருக்க பயமே. 30 இட்லி பிரிச்சுக்கலாம். ரெண்டு இதனால் 4 6 8 10 12 14 16 இறங்கிட்டேன். நினைக்கிறேன் வாழ்த்துவோம். சிவா அவங்களோட அம்மா அப்பா அவங்களுக்கு கல்யாண நாள் இன்னைக்கு 18 பிப்ரவரி 18. ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அதே போல பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பாத்தீங்கன்னா துளசி, ரஞ்சித் குமார், உமாபதி, சேகர், இவங்க மூணு பேருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் பிப்ரவரி 18 பிறந்த நாள். அவங்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சில்ட்ரன் அண்ட் டேடி ஈட் சேனல் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். எல்லாம் நீங்க ஹாப்பியா இருங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாய்ந்து வச்சுக்கிறேன். அரைச்சி வச்ச கோழிக்கறி குழம்பு, அரைச்ச மசாலா, இதை சேர்த்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ இட்லி வேகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இந்த இட்லி போட்டியில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ரெண்டு லெக் பீஸு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உள்ளே முக்கி சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. சாப்பிடலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு.
நல்லா ஊற வச்சு. ஆ நம்ம தோத்துட்டா ஒரு லெக் பீஸ் நம்மளுக்கு வந்துடணும். நம்ம ஜெயிச்சுட்டா ரெண்டு லெக் பீஸ் நமக்கு தான். அவங்க ஜெயிச்சுவாங்க புதுரா. ஐயோ மலை இட்லி பசஞ்சிடும் மாதிரி மலை இட்லிய பசஞ்சிடும் பசஞ்சிய ஐயோ ஐயோ இருக்கு அவங்க மட்டும் தண்ணில ஊற வைப்பாங்களா நான் உழைக்க மாட்டேன். என்ன கணக்குதான் இட்லி போட என்ன அர்த்தம் என்ன பொறுமையா தவிர அவசரம் அவங்க இட்லி நிறைய இருக்கு வேகமா சாப்பிடு அவங்க இட்லி சாப்பிடுறோம் நம்ம இதை சாப்பிடலாம் லெக் பீஸ் சாப்பிடலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் தள்ளி போட்டாங்க நான் எதுவுமே போடல குழம்பு மட்டும் தான் ஊத்தினேன் நான் சிக்கன் தரணுங்க தோத்து பிறகு நான் போச்சு சிக்கனே சாப்பிடுவேன் ஆமாம்ல அது கிடைக்காது குழம்புல இருக்கிற சிக்கன் சாப்பிடுவோம்ல வந்து போச்சு என்னுடைய வெறி எல்லாம் போச்சு மூணு இட்டு ஒரு இட்டு தான் வச்சுக்கிறாங்க என்னம்மா நான் ஒரு வெறி கூட வந்தேன் எடுத்துக்கோ சூப்பரா வரதுங்க பாரு அதுவும் ஜெயிச்சிட்ட நீ பெரிய விஷயம் என்ன
இட்லிக்கும் அந்த கறி குழம்புக்கும் செம்ம காம்பினேஷன். இப்போ நாங்கள் ரசிச்சு ருச்சி சாப்பிட்றோம். இவ்வளோ நேரம் அதை அப்படியே அப்படியே அடிச்சு ருச்சி சாப்பிட்டோம். சாப்பிடும் 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 நம்ம ரசிச்சு ருச்சி இதை சாப்பிடலாம். நீங்க ஊத்திங்க, நான் எது ஊத்தமா? நீ வேற குறிப்பு, நீங்க ஊத்திங்க. பரவாயில்ல பரவாயில்ல, சரி பரவாயில்ல. தண்ணி வேணாலும் ஊத்தி விடு. குழம்பு கம்மியா தான் இருக்கு. சிக்கன் சிக்கன் எது போடுறாங்க? சிக்கன் சாப்பிட்டேன். சிக்கன் சாப்பிட்டு இந்த சிக்கன் சாப்பிடலாம். ரொம்ப பண்றான் மாமிக்கு, தோத்துருக்கட்டுமே. பரவாயில்ல, அடுத்த போட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த போட்டியில வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடா. நீ எப்படின்னா அப்படியே என்ன சொல்றது அப்படியே கடுப்பு ஏத்துறேன். அடுத்த போட்டியில பாக்கலாம், அப்படி நாங்க தான் ஜெயிப்போம். அப்படியா? ஒழுங்கா நீ ஜாயின் ஆச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்டா நீ கிடைக்கும்ன்றதுதான் கிடைக்கும், கிடைக்காதது கிடைக்காது. நான் என் செட்டுக்கு வந்து தேவையான தான் கூப்பிட்டேன். இவங்க தான் தேவையா, நீ வந்து நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சண்டை போடாங்க ரெண்டு பேரும். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் சாட மாட்டான் அப்படின்னு சொல்லி சரி நான் ஒத்துட்டேன். ஆனால் நீ உண்மையுமே விக்கி வந்து சூப்பரா கம்பெனி கொடுத்தாரு. கம்பெனி அது பலன் தான் இப்போ அனுபவிக்கிறாரு. கம்பெனியில் சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது, சாப்பிடுங்க. சமையல் இருந்துச்சு நீங்க லெக் பீஸியா தானே போயிட்டியா? அதான் கண்டு கூடாதுமா, அதுதான் நம்மளா கிடைக்க போகுது. ஏ சொல்லி போனிதான் இந்த காலி பண்ணிடலாம். அவ்வளோ ஊதிக்கணும். சிக்கன் ஊதி காலி பண்றாங்க. சிக்கன் சாப்பிட்டு காலி பண்ணுங்க. சிக்கன் குழம்பு வந்து சூடா இருந்துச்சு. தண்ணி ஊத்துறீங்க என்ன சொல்லணும் ரிப்பி பாருங்க, இதோ நான் 4 இட்லி எடுத்து வந்துருக்கு. அப்பா இட்லில பாப்பி சின்ன பீஸ் இட்லி பீஸ் மல்லி பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி உண்ண கூட வத்தல, தண்ணியில போட்டு போட்டு சாப்பிடுங்க. தட்டி தட்டி வருது ஒரு சொம்பு தண்ணி அப்படியே ஊத்துறீங்க. அவங்க பார்த்தாங்க தேவேனி, நம்ம தண்ணி எதத்தமா வந்துச்சா? உடனே இவன் ஜெயிச்சு ரொம்ப ரொம்ப சீட்டிங் பண்றாங்க பாருங்க. கேட்ட மாதிரி அவன் கேட்டான், தண்ணி கேட்ட மாதிரி கேட்டு அவன் கீழே ஊதியாச்சு. நான் ஜெயிச்சிட்டாங்க
பேசி என்ன ப்ரோஜனம் அவங்க சிக்கன் அது பேசி என்ன ப்ரோஜனம் லெக்கிசே காலி பண்ணாங்க பாருங்க இன்னும் இருக்கு எது கூட அதலாம் இது நாங்க ஜெயிச்சிருக்கு அப்ப என்ன என்ன பண்றீங்க கரடி பாக்ஸ் குள்ள அது சொல்லுது அது நான் தடிச்சு கடக்கோம் தண்ணி இவங்க தான் தட்டி விட்டாங்க நீங்க பாத்தீங்க தண்ணி இவங்க தான் தட்டி விட்டாங்க ஐயோ இவன் தட்டி தண்ணி தட்டுவானா சும்மா மாரி ஊத்தி போனாங்களா விக்கி தண்ணி தொடடே சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நல்லா இருந்தா பிடிச்சிருக்கான்னு ஜெயிச்சிட்டோம் சாப்பிட்டு எங்களுக்கும் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு நீங்க பாத்தீங்க உங்களுக்கு எப்படி என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த